ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. திரும்பவும் உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த மகா பாக்கியமான நேரத்துக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். கடந்த நாட்களை காத்த தேவன் தொடர்ந்து மற்ற நாட்களையும் நம்மை பாதுகாப்பாராக. இந்த நாள் வரை அவர் பாராட்டின இரக்கங்கள், அவருடைய தயவு, அவருடைய நீடிய பொறுமை, அவருடைய அன்பு நாம் நினைத்து கர்த்தரை நாம் மனதார துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இந்த வாரத்துக்கான வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். கர்த்தருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. அந்த வார்த்தை தான் நம்மை உயிர்ப்பிக்கிறது. அந்த வார்த்தை தான் நம்மை பலப்படுத்துகிறது. வேதத்தில் பார்க்கிறோம், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே அவன் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே இம்மட்டும் நடத்தினீரே, இம்மட்டும் காத்தீரே, தொடர்ந்து நீர் எங்களை காப்பீராக என்று சொல்லி நாம் அவரை துதிப்போமா. ஸ்தோத்திரமாப்பா, உமை துதிக்கிறோமாப்பா. எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, ஐயா இதுவரையில் எனக்கு உதவி நீரே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை, ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை. கர்த்தாவே, மே துதிக்கிறோம் ஐயா, உமை வாழ்த்துகிறோம், உமை போற்றுகிறோம். ராஜா யார் அந்த பிரகாஷ்? பிரகாஷ் உன்னை ஊழியத்துக்கு என்று நான் அழைத்திருக்கிறேன். உனக்குள்ளே என் வல்லமையும் அபிஷேகத்தையும் வைத்திருக்கிறேன். உன் மூலமாய் பலத்த கிரிகளை நான் இனி வரும் நாட்களிலே செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றியோடு உமை துதிக்கிறோம் அப்பா. யார் அந்த தெபோரா? தெபோரா, எல்லா பக்கத்திலும் நீ நெருக்கப்படுகிறாய், ஆனாலும் நீ ஒடுங்கி போக மாட்டாய். உனக்குள் இருக்கிற அக்கினி உன்னதமானது. உன்னை நான் தாயின் கர்ப்பத்திலே உருவாதற்கு முன்பதாகவே உன்னை நான் தெரிந்து கொண்டு என்னுடைய கனமான வேலைகளை செய்ய உனக்கு நான் கிருபை பாராட்டுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சுச்சிதா, சுச்சிதா, ஓ தேங்க்யூ லார்ட். ஒரு உன்னதமான அபிஷேகம் உன்மேல் இருக்கிறது, ஒரு உன்னதமான வல்லமை உனக்குள் இருக்கிறது. உன்னை அநேகருக்கு சாட்சியாக நான் வைத்திருக்கிறேன். உன் மூலமாய் கட்டுகளை நான் உடைப்பேன், உன் மூலமாய் வியாதிகளை சுகமாக்குவேன், என் வல்லமை உன் மூலமாய் வெளிப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட், நன்றியப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றி ராஜா. ஓ தேவ கரம் ஒவ்வொருவர் மேல் அமருவதாக, தேவ வல்லமை ஒவ்வொருவர் மேல் இறங்குவதாக. யார் அந்த பிரான்சிஸ்? பிரான்சிஸ், ஓ தேங்க்யூ லார்ட், நீ இழந்த அத்தனையும் ரெண்டத்தனையாய் பெற்றுக்கொள்ளுவாய்.
வரும் நாட்களிலே நீ இழந்து போனதை பெற்றுக்கொள்ளுகிறதை நீ காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இந்த நாள் வரை செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஐயா. ஒரு தாய் தன் பிள்ளையுடைய சரீர சுகத்துக்காய் ஜெபிக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுது சுகமளிக்கிற வல்லம் அந்த பிள்ளைக்குள் இறங்குகிறது, பூரண சுகத்தை நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு தாய் தன் மகனுடைய திருமணத்துக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறீர்கள். கீழ்ப்படியாமல் இருக்கிற அந்த பிள்ளையை கர்த்தர் கீழ்ப்படியும்படி செய்கிறார். அவனுக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட கட்டுகளை கர்த்தர் உடைத்து சீக்கிரமாய் ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். யார் அந்த சலோமி? சலோமி, என் வல்லமை உனக்குள் இருக்கிறது. தேங்க்யூ லார்ட், நீ இருக்கிற இடத்துல உன்னை நான் கனம் பண்ணுவேன், நீ இருக்கிற இடத்துல உன்னை மேன்மைப்படுத்தி வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றியப்பா, உம்முடைய கிருபை இம்மட்டும் நடத்தினதற்காக ஸ்தோத்திரமப்பா, இம்மட்டும் காத்ததற்காக ஸ்தோத்திரமப்பா. அப்பா உம்முடைய கரம் எங்களை பல படுத்தட்டு சுவாமி. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஐயா. தேவ கிருபைக்குள்ளாய் முடி மறைத்துக் கொள்ளும், எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்த வசனமானது மத்தை சுவிசேஷம் 6:26 வாசிக்க கேட்போம். த புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 6:26. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அவை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில், களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளை உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார், பரமபிதா பிழை பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? இன்றைக்கு தலைப்பு என்னவென்றால், நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? என் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகாய பறவைகளை பாருங்கள், காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை. அவைகளையே நான் போஷிக்கும் போது உன்னை நான் போஷிக்க மாட்டேனா? உன் தேவைகளை சந்திக்க மாட்டேனா? உன் கண்ணீரை மாற்ற மாட்டேனா? உன் துக்கத்தை மாற்ற மாட்டேனா? அவைகளை காட்டிலும் நீ விசேஷித்தவள், நீங்கள் விசேஷித்தவர்கள். உங்கள் குடும்பம் விசேஷித்த குடும்பம், உங்கள் வீடு விசேஷித்தமான வீடு, நம்முடைய பிள்ளைகள் விசேஷிக்கப்பட்டவர்கள். நம்மை பார்த்து நம்முடைய இரட்சகர் சொல்லுகிறார், மகளே, மகனே, நீ விசேஷித்தவளப்பா, என்னுடைய இரத்தத்தாலே உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன், என்னுடைய இரத்தத்தாலே உன்னை கழுவி சுத்திகரித்திருக்கிறேன். நீ விசேஷித்தவனாயிருக்கிறாய், விசேஷித்தவளாயிருக்கிறாய். உனக்குள்ளே வல்லமை இருக்கும் போது நீ விசேஷித்தவள். எதற்காக இந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார்? 31 நாம் வாசிப்போமானால், 6:31. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். நீ விசேஷித்தவள். ஆகாய பறவைகளை போஷிக்கும் போது உன்னை நான் போஷிக்க மாட்டேனா? உன்னை நடத்த மாட்டேனா? அவைகளை பார்க்கிலும் நீ விசேஷித்தவள் அல்லவா? ஏன் கலங்குகிறாய்? ஏன் சோர்ந்து போகிறாய்? நாளை தினத்தை குறித்து ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய்? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று ஏன் கலங்குகிறீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். இன்றைக்கு நிறைய பேருக்கு கவலை, வரும் நாட்கள் எப்படி இருக்குமோ, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்குமோ, நம்முடைய குடும்பம் எப்படி இருக்குமோ,
பல தரப்பட்ட செய்திகளை நாம் கேட்கிறோமே, பல தரப்பட்ட காரியங்களை பார்க்கிறோமே. ஒரு விதமான கவலை. ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்படாதே, நீ விசேஷித்தவளப்பா, நீ விசேஷித்தவனப்பா, உனக்குள்ள என்னுடைய மகிமை இருக்கிறது. அவைகளை போஷித்த தேவன், உன்னை நான் போஷிக்க மாட்டேனா? உன் தேவைகளை சந்திக்க மாட்டேனா? நீ விசேஷித்தவளாய் இருக்க வேண்டுமானால், நம் விசேஷித்தவர்களாய் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக ஆறாம் அதிகாரம், மத்தை சுவிசேஷம் 6:1 வாசிக்க கேட்போம். த புக் ஆஃப் Matthew chapter 6:1. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற மனுஷர் பார்க்கும்படிக்கு உங்கள் தர்மத்தை செய்யாதீங்க. என் அன்பு தேவனே, தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் கிறிஸ்துமஸ் நாட்கள் வருகிறது. தர்மம் செய்யும் போது மனுஷன் பார்க்கிறபடி செய்யாத, நான் கொடுத்தேன்னு சொல்லாத, நான் செஞ்சேன்னு சொல்லாத. சில சொல்லுவாங்க, நான் கொடுத்தங்க, நான் செஞ்சங்க, நான் உதவி பண்ணங்க. நோ, ஆண்டு சொல்றாரு, நீ விசேஷித்தவளா இருக்கணும்னா, விசேஷித்தவனா இருக்கணும்னா மனுஷன் பார்க்கிறபடி தர்மம் செய்யாத. உதவி செய்யும் போது உனக்கும் தேவனுக்கு இருக்கட்டும், கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கும் போது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செய்யாத, உனக்கும் தேவனுக்கு இருக்கட்டும். ஊழியங்களை தாங்கும் போது நான் இதை கொடுத்தேன், அதை செய்தேன் என்று வெளியே சொல்ல தேவையே இல்லை. பிரியமானவர்களே, அதனுடைய பலனை நாம் பெற முடியாது. உங்கள் பிதா உங்களுக்கு பலன் கொடுப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தர்மம் செய்கிறோமா? கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறோமா? தர்மம் செய்யும் போது மனுஷருக்கு தெரியும்படி செய்யவே கூடாது. அப்படி நாம் செய்யாமல் இருப்போமானால் கர்த்தர் நம்மை விசேஷித்தவர்களாய் மாற்றுவார். அதே வார்த்தையில 3 அவர் சொல்றாரு, வாசிங்க 3. நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதாக, உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. வாசிங்க 4. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். மனுஷனுக்கு தெரியற மாதிரி நீ செஞ்சேனா பலன் வராது. தர்மம் செய்யும் போது சொல்லி நம்ம செஞ்சோம்னா காட்டணும்னா வராது. ஆனா ரகசியமாய் செய்யும் போது, ஒருத்தர் கஷ்டப்படுறாங்களா யாருக்குமே தெரியாம, என் தேவனுக்கு எனக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்னு அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அதனுடைய பலனை கர்த்தர் நமக்கு தருவார். 2:6 நீயோ ஜபம் பண்ணும் போது முதலாவதாக நீயோ தர்மம் பண்ணும் போது, ரெண்டாவது நீயோ ஜபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதில் அளிப்பார். உன் ஜெபம் எப்படி இருக்கிறது? சிலர் வீட்டில் ஜெபிக்கவே மாட்டாங்க, சபையில் வந்து ஒரு குறிப்பு கொடுத்தா நீண்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சிலர் தனி ஜெபம் பண்ணவே மாட்டாங்க, ஆனால் குரூப்பில் ஜெபிக்கும் போது, இல்லாவிட்டால் மற்ற இடத்துல ஜெபிக்கும் போது ஒரு குறிப்பு சொன்னால் ஏதோ காரியத்துக்காக ஜெபிப்பாங்க. சிலர் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு ஜெபிப்பாங்க. நாம் அப்படி அல்ல. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் வீட்டு அறைய பூட்டு, உன் வீட்டுக்குள்ள உட்காரு, நீ ஜபம் பண்ணு.
உன் ஜபம் உனக்கும் தேவனுக்கு தான் தெரியணும். நீ எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறியோ அதெல்லாம் அவர் தான் கேட்கணும். இங்க சொல்லப்படுகிறது, அந்தரங்கத்திருக்கிற பிதா வெளிரங்கமாய் உனக்கு பதில் கொடுப்பார். ரகசியமாய் ஆண்ட இடத்துல பல காரியங்களை வைத்து ஜெபிக்கிறாயா, கண்டிப்பாய் வெளிரங்கமாய் பதில் வரும். கண்டிப்பாய் கர்த்தர் பதில் கொடுப்பார். சிலருக்கு ஜபமே இல்லை, ஏதோ கோயிலுக்கு போனோமா வந்தோமா சாப்பிட்டோமா தூங்கணுமா, அப்படி இல்லை. ஒரு நேரத்தை தெரிந்து கொண்டு ஜபம் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் நான் இரவிலே உட்காருவேன், அதிகாலமே ஒரு மணியிலிருந்து அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி வரை இல்லாவிட்டால் ஏதோ ஒரு நேரத்தில் ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருப்பேன். எல்லாரும் தூங்கின பின்பு தேவனோடு பேசுவேன். அதன் பின்பு நாங்கள் குரூப்பாய் ஜெபிப்போம். ஜபம் என்பது மிக 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 முக்கிய பிரியமானவர்களே, ஜபம் இல்லாவிட்டால் ஜெயம் இல்லை. ஜபிக்கும் போதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், நாம் விசேஷித்தவர்களாய் மாற முடியும். மூன்றாவதாக ஏழாம் வசனத்தை வாசிப்போம். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்புவதே. அது ரெண்டாவது குறிப்பிலே நான் சொல்ல மறந்துட்டேன். அதுல சொல்றாரு, அஞ்ஞானிகளைப் போல அலப்பாத, வீண் வார்த்தைகள் அலப்பாத. நம்ம ஜெபிக்கும் போது ஞானத்தோடு ஜெபம் பண்ணணும். ஞானம் எங்கிருந்து வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நம்ம வாயை திறப்போம், கர்த்தர் பேசுவார். நமக்குள்ள இருந்து அந்த ஜபாவின் வல்லமை புறப்பட்டு வரும். அந்த ஒரு ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கும். தேவனோடு உள்ள ஐக்கியம் நமக்கு சரியா இருக்குமானால் நம்முடைய ஆவி தேவனுடைய ஆவியோட இணையும். நம்ம ஜெபிக்கும் போது அவர் ஜபம் பண்ணுவார். நம்ம வாயை திறந்தாலே போதும், அவர் இதை அப்படியே ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கு அந்த ரங்கத்திருக்கிற பிதாவை நோக்கி, நீ ஜபம் பண்ண ஆயத்தமா இருக்கிறாயா? ஒரு காலத்துல நல்லா ஜெபிச்சேங்க, இப்ப ஜெபிக்க முடியலன்னு சொல்றீங்களா? கத்தரினிலிருந்து ஜபாவிய ஊற்றுவார். ஒரு காலத்துல ரொம்ப நேரம் ஆண்டருடைய பாதத்துல உட்காருவேன், இப்போ உட்கார முடியலங்க சொல்றீங்களா? இன்றையிலிருந்து கத்தர் அவருடைய சமூகத்துல உட்காருகிற அந்த கிருபை தருவார். மூன்றாவதாக 15 வசனத்தை வாசிப்போம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா, மூன்றாவதாக மன்னிப்பு, மன்னிக்கிற ஒரு தன்மை நமக்கு இருக்குதா? முதலாவது நீயோ தர்மம் செய்யணும். தர்மம் எப்படி செய்யணும்னு சொன்னார். ரெண்டாவது நீயோ ஜபம் பண்ணணும், எப்படி ஜபிக்கணும்னு சொன்னார். இப்போ மன்னி மகளே, மன்னிப்பு, மன்னிச்சிருங்க. உங்களுக்கு விரோதமா பேசுறாங்களா, மன்னிங்க. உங்களுக்கு விரோதமா செயல்படுறாங்களா, மன்னிங்க. முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று பேசுறாங்களா, மன்னிங்க. எனக்கு அதுதான் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ஒரு நாள் அப்படிதான் உட்கார்ந்துருக்கும் போது ஆவியானவர் பேசினார், மன்னி இன்னார் இன்னார், மன்னிச்சிரு. உனக்கு விரோதமா அவங்க பேசினாங்க தெரியும், உனக்கு விரோதமா சதி பண்றாங்க தெரியும், ஆனாலும் நீ மன்னித்து விடு. அவர் அவருக்கு கிரியத்தக்க பலன் அவர் அவர்கள் அனுபவிப்பார்கள். நீ செய்ய வேண்டிய டியூட்டி மன்னி. நான் உன்னை மன்னிச்சல்ல, உன் பாவங்களை மன்னிச்சல்ல, உன் அக்கிரமங்களை மன்னிச்சல்ல, இன்னும் நான் மன்னிச்சுட்டு தானே இருக்கிறேன். நீயும் மன்னி. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம், ஆனால் இன்னும் மன்னிப்பில்லையே. சொந்த சகோதரிடத்துல பேசுவதில்லையே, சொந்த சகோதரனிடத்துல பேசுவதில்லையே. நம்ம போய் பேசினா கூட அவங்க பேச மாட்டேங்கிறாங்க, பரவாயில்லை. ஆண்டவர் சொல்றாரு, மன்னிச்சு மறந்துரு. சிலர் மன்னிச்சிருவாங்க ஆனா மறக்க மாட்டாங்க. அன்னைக்கு அப்படி பேசினாலே, அன்னைக்கு அப்படி சொன்னாரே, நான் மறக்கவே மாட்டேன். நோ, மறந்து விடுவோம். கத்தர் பார்த்து கொள்ளுவார். இயேசுவின் திவ்ய சுபாவத்தில் ஒன்று மன்னிப்பு. அப்பொழுதுதான் அவர் நம்மை விசேஷித்தவர்களாய் மாற்றுவார். 4வதாக 16 வசனத்தை வாசிப்போம்.
நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலா இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 17 நீயோ நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணப்படும்படியாக உன் தலையை எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, நீ உபவாசம் இரு. புத்தாண்டுக்குள்ள நம்ம போறோம், உபவாசம் இருக்கிறோமா? உபவாசம் இருந்து நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்வோமா? நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வோமா? இந்த ஆண்டு முழுவதும் நாம் பேசின வார்த்தைகள், நம்முடைய கிரியைகள், சிந்தைகள், எண்ணங்கள், செயல்கள் கர்த்தரை துக்கப்படுத்திருக்குமே. இந்த நாள் வரை அவரை வேதனைப்படுத்திருக்குமே. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று உபவாசத்தில் நாம் தரித்திருப்போமாக. உபவாசம் எடுக்கிறவர்கள் தண்டோரா போடக்கூடாதுங்க. சில சொல்லுவாங்க, நான் உபவாசம் இருக்கிறேன், 10 நாள் இருக்கிறேன், 15 நாட்கள் இருக்கிறேன், 20 நாள் இருக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, நீங்களும் நான் உபவாசம் பண்ணும்போது நம்முடைய தலையில் எண்ணெய் இருக்கணும். எண்ணெய் என்று சொல்லும்போது அபிஷேகம், நம்முடைய முகத்தை கழுவணும். அப்படின்னா ஒரு பரிசுத்தம். அதன் பின்பு நாம் உபவாசம் இருக்கும்போது நமக்கும் நம்முடைய தேவனுக்கும் உள்ள ஒரு ஐக்கியத்தை உணர முடியும். உபவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் உடனே பதில் கொடுப்பார், உடனே பதில் கொடுப்பார். 2014 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினேன். ஒருவேளை ஆகாரத்தை எடுத்து அந்த நாட்களிலே என்னுடைய மகனை இழந்த 2011 அவனை இழந்தேன். 2014 நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். உபவாசத்தோடு ஒருவேளை ஆகாரத்தை எடுத்து ஒதுக்கி ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். என்ன ஆச்சரியம் தெரியுமா? எங்கள் வீட்டு வாசல் முன்னாடி ஒரு பெரிய சோலார் லைட்டு போடப்பட்டது. கவர்மெண்ட்காரங்க போட்டாங்க. கரண்ட் போச்சுன்னா உலகமே இருட்டாக இருக்கும். ஆனால் அந்த இடத்த எங்கள் வீட்டு வாசல் முன்னாடி மட்டும்தான் அந்த லைட் எரிஞ்சு கொண்டே இருக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உபவாசம் இருந்து ஜெபிக்கும்போது கர்த்தர் மகத்தான காரியங்களை செய்கிறார். அதன் பின்பு நம்மை விசேஷித்தவர்களாய் நம்மை மாற்றுகிறார். கடைசியாக அவர் நம்மை விசேஷித்தவர்களாய் மாற்றும்போது என்ன நடக்கிறது? 33 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டு சொல்றாரு, என் ராஜ்யத்தை தேடுப்பா, என் நீதியை தேடு, என்னை தேடு. முதலாவதாக அவரை தேட 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 எல்லாவற்றையும் கூட்டி கொடுப்பார். It shall be added unto thee அப்படின்ற ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. எல்லாத்தையும் கூட்டி தர்றாரு. என்ன வேணுமோ தருவார். ஜபத்தில் இதெல்லாம் நீங்கள் கேட்டீங்களே அத்தனையும் கொடுப்பார். இந்த 2nd இந்த 2nd கர்த்தர் சொல்றாரு, என் ராஜ்யத்தை, என் நீதியை தேடுப்பா. ஒரு காலத்தில் நல்லா தேடிட்டு இருந்த, ஒரு காலத்தில் ஓடிட்டு இருந்த, ஒரு காலத்தில் மணிக்கணக்கா என் சமூகத்தில் உட்கார்ந்துருந்த, ஒரு காலத்தில் என்னோடு கூட பேசிக்கிட்டு இருந்த, ஒரு காலத்தில் என்னை விட்டு தூரமாக போகாமல் இருந்த நீங்கள் தான் பான்னு சொன்னேன். ஆனால் இன்னைக்கு என்னை விட்டுட்டியே, என் ராஜ்யத்தை நீதி நீ தேடுறது இல்லையே, மனுஷனை தேடி ஓடுறியே, பிரச்சனை தேடி ஓடுறியே, சூழ்நிலை தேடி ஓடுறியே. அவங்க கிட்ட போகலாம், இவங்க கிட்ட போகலாம்,
அங்க போனா ஒரு காரியம் நடக்கும், இவங்க அதிகாரியை பார்க்கலாம். நோ, என் ராஜ்யத்தை நீதியை தேடு, முழங்கால் போடு. அன்றைக்கெல்லாம் ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி எல்லாவற்றும் பெற்றுக்கொண்டாயே, இன்றைக்கு அந்த ஜப வல்லமை எங்கே? என்னை தேடுகிற கிருபை எங்கே? இன்றைக்கு உன்னை நீ ஒப்பு கொடுத்து உம்முடைய ராஜ்யத்தை தேடுவேன்ப்பா, உம்முடைய நீதியை தேடுவேன்ப்பா. எல்லாவற்றையும் நீங்க கூட்டி கொடுக்க போறீங்க. உமக்கு நன்றி என்று சொல்ல போகிறோம். இந்த வாரத்துல கத்த சொல்லுகிறார், எல்லாவற்றையும் கூட கூட்டி தருவேன், நீ விசேஷித்தவளாயிருப்பாய். ஜாதி ஜனம் உன்னை காணும் போது சொல்லுவாங்க, நீ விசேஷித்தவள். எதினால் விசேஷித்தவள்? இயேசு இருக்கிறதுனால. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னேசர் என்னோடுண்டு. தேவா நானே தினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால், ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். யார் என்ன சொன்னாலும் அதை குறித்து கலங்காதிருங்கள். அவருடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுவோம், தர்மம் செய்வோம், உபவாசம் எடுத்து ஜெபிப்போம், நம்முடைய ஜப வேளையில உத்தமமாயிருப்போம், எல்லாரையும் நாம் மன்னிப்போம். அதன் பின்பு அவர் எல்லாவற்றையும் கூட கூட்டி கொடுப்பார். இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கு தருவார், உங்கள் குடும்பத்துக்கு தருவார், உங்கள் பிள்ளைகளுக்கு தருவார். ஒரு நாளும் கலங்காதீங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரிசுத்தாவியானவரே, என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை ஒரு விசை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லுவோமா? ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம், நன்றி ராஜா, ஹாலெலூயா, ஹாலெலூயா. தூதிப்பேன் இயேசுவை, தூதிகள் மத்தியில் வசி போறை. தூதிப்பேன் இயேசுவை, தூதிகள் மத்தியில் வசி போறை. ஆனந்தமே பரமானதமே, அன்னலை அண்டினோர்கானந்தமே. அல்லேலூயா துதி, அல்லேலூயா, அல்லேலூயா துதி, அல்லேலூயா. தகப்பனே, மக்க நன்றி. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்கப்பா. உடைய கிருவைக்குள்ளாய் முடி மறைத்துக்கொள்ளும். சத்ருவின் கிரிகள் முற்றிலுமாய் அகலட்டும். வியாதியின் கட்டுகள் உடைக்கப்படட்டும். பலவீனங்கள் இப்பொழுதே மறையட்டும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். விசேஷித்தவர்களாய் எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு மாத முதல் வியாழக்கிழமை கெல்லிஸ்ல உள்ள தூய பேதுராலயத்தில், அபிராமி தியேட்டர் பக்கத்து சந்தில், கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்படுகிறது. இயேசு அக்கினி ஊழியம், குடும்ப ஆசீர்வாத ஜபம் நடக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் வாருங்கள். நம் எல்லாரும் ஏகோபித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 11 மணியிலிருந்து 3 மணி வரை அந்த கூட்டம் நடக்கும். எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படும், தேவ வார்த்தை கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, வருகிற அத்தனை பேருக்கு அன்பின் விருந்து உண்டு. ஆகையால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் குடும்பத்துக்காய், பிள்ளைகளுக்காய், கணவருக்காய் ஜெபியுங்கள், ஊழியங்களுக்காய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. மே காட் பிளஸ் யூ, காட் பி வித் யூ. ஆமேன், ஆமேன்.